ஸோ பர்த்டே கேக் ரெடி பண்ணுறதுக்காக எல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன். மூணு கலரில் நான் வந்து கேக் ரெடி பண்ண போகிறேன், ரெட்டு, ப்ளூ அண்ட் ஒயிட்டு. ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் நான் வந்து ப்ளூ கலர் பேக் பண்ண போகிறேன். ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க, அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 teaspoon பேக்கிங் பவுடர், 1/4 teaspoon உப்பு. இந்த மூணுத்தையும் சேர்த்துட்டு ஒரு விஸ்க் கொடுத்துருங்க. இது தனியாக இருக்கட்டும். இதில் வந்து நான் 1/2 cup அளவுக்கு பால் எடுத்திருக்கேன், 1/2 teaspoon அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஓரமாக வச்சுருங்க. பால் வந்து லேசாக சூடாக இருக்கணும். ஸோ இன்னொரு போலில் நான் 1/4 cup அளவுக்கு ஆயில் எடுத்திருக்கேன், நார்மல் ஆயில் தான். இல்லை 1 cup அளவுக்கு மில்க் மேட் சேர்க்க போகிறேன், 200 ml. ஸோ நான் ஆயில் ஊற்றின அதே கண்டெய்னரில் மில்க் மேட் ஊற்றினேன், அதனால் ஈஸியாக உங்களுக்கு எல்லாமே வலிச்சு வந்துடும். இந்த ஆயிலையும் மில்க் மேடையும் நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஓரளவுக்கு வந்து ஆயிலையும் மில்க் மேடும் அடிச்சிட்டேன். இது கூட 1 teaspoon அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. ஆயிலுக்கு பதிலாக பட்டர் கூட சேர்த்துக்கலாம் அதே அளவில். நான் ஏன் ஆயில் சேர்த்துருக்கேன்னா, இந்த கேக்கை நான் செஞ்சுட்டு கிளிங் ரேப் பண்ணி நல்ல ஃபாயில் பேப்பரில் சுற்றி ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். 2 days கழிச்சு தான் நான் வந்து ஃப்ராஸ்டிங் பண்ண போகிறேன், அதனால நான் வந்து ஆயில் ஊற்றி செய்கிறேன். இந்த மாதிரி ஆயில் யூஸ் பண்ணி நம்ம கேக் பண்ணுறதுனால ஃப்ரிட்ஜில் வச்ச பிறகும் நம்ம வெளியில் எடுத்து வச்சுட்டோம்னாக்கா கேக் வந்து அப்போ பேக் பண்ண மாதிரி சாஃப்டாக இருக்கும். இதே நம்ம பட்டரில் போட்டு பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா ஹார்டாயிரும் கேக்கு, அதனால நான் ஆயில் யூஸ் பண்ணுறேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம வினிகரும் பாலும் சேர்த்துருக்கோம்ல, அதை வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக விட்டுக்கோங்க. லைட்டாக நான் அடிச்சிட்டேன். இப்போ இது கூட வந்து மாவு நம்ம ஒன்றா சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, நிறையா வேண்டாம். மறுபடியும் இது வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். மறுபடியும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஸ்லோ ஸ்பீடில் தான் வச்சு மாவு வந்து சேர்க்கும் போதெல்லாம் அடித்தேன், நீங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காமிக்கிறேன். ஸோ நான் எல்லாமே நல்லா கலந்து விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து இன்றைக்கி 9-inch ரவுண்ட் pan எடுத்திருக்கேன், அதை வந்து நான் பட்டர் பேப்பர் போட்டு பட்டர்லாம் தடவி வச்சுருக்கேன், அதுக்குள்ளே இதை சேர்த்துருவோம். ஸோ இது வந்து அங்கங்கே ஏர் பாக்கெட்ஸ் இருக்குது, தட்டி விட்டு உடச்சிக்கோங்க. நீங்கள் நினைக்கலாம் இந்த மெஷர்மெண்ட்டுக்கும் இந்த கேக்குக்கும் சம்மந்தமே இல்லைன்னு, நான் வந்து ஒரு தின் லேயர் கேக் தான் நான் செய்கிறேன். இதே மாதிரி நான் 3 கேக்கு பேக் பண்ண போகிறேன். என்கிட்ட பேன் வந்து இந்த ஒரே ஒரு பேன் தான் இருக்குது, அதனால தான் எனக்கு எல்லா இன்க்ரீடியன்ஸுமே அட் அ டைமில் போட்டு பண்ண முடியல. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒயிட் கேக் தான் பேக் பண்ண போகிறோம், அடுத்தடுத்த நாள் வந்து நான் ரெட்டு ப்ளூ கலர் கேக் பண்ணுவேன். ஸோ மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நான் க்ளீனாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அவனில் தான் வச்சு பேக் பண்ண போகிறேன், அவன் ரெடியாக இருக்குது, வச்சுட்டு காமிக்கிறேன். கேக் வந்து பேக் ஆகிடுச்சு, ஸ்கியூவர் வந்து க்ளீனாக இருக்குது. கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ மேலே இருக்க மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துட்டு கிளிங் ரேப் போட்டு நல்லா ரேப் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுடுவேன். நான் நெக்ஸ்ட் கேக்குக்கு அடுத்த பேட்ச் ரெடி பண்ணிட்டுருக்கேன். இதில் வந்து நான் கொஞ்சமாக ப்ளூ கலர்
நான் தேர்ட் லேயரும் ரெடி பண்ணிட்டேன் ரெட் கலர் போட்டு. மிச்சம் ரெண்டு கேக்கும் ரெடியாக இருக்குது, ஒன்று ப்ளூ கலர் இன்னொரு ஒயிட் கலர். ஸோ எல்லா கேக்கும் நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். அந்த கேக்கை கட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம டெம்ப்ளேட் பண்ணிடலாம். அதுக்காக நான் ஒரு ஏ4 சைஸ் ஷீட் எடுத்திருக்கேன். நம்ம பேக் பண்ண பேன் இருக்குல்ல, அந்த சைஸு அந்த பேனை வச்சு நான் ரவுண்ட் பண்ணிக்க போகிறேன் பென்சிலால். இந்த மாதிரி ரவுண்ட் பண்ண பிறகு ஒரு ஸ்கேல் யூஸ் பண்ணி சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து இங்கே சென்டரில் மார்க் பண்ணியிருக்கேன். இதை பேஸாக வச்சு நம்ம ஒரு ப்ளஸ் மாதிரி போட்டுடலாம். ஸோ நான் நடுவில் ஒரு ப்ளஸ் மாதிரி போட்டிருக்கேன். இப்போ வந்து இந்த இடத்துல ஈக்குவலாக நம்ம மூணு பார்ட்டாக பிரிக்க போகிறோம். இந்த பாயிண்ட்டை வச்சு நம்ம ஈக்குவலாக டிவைட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து காம்பஸ் யூஸ் பண்ணி மூணு சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம். எனக்கு இந்த மாதிரி ஒரு இமேஜ் கிடைச்சிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். இப்படி மடிச்சுக்கோங்க, ட்ராயிங் இருக்க பக்கமாக பார்த்து கரெக்டாக அந்த லைன் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு ஒரு டிவிஷன் மாதிரி போட்டுடுங்க. அது பேஸ் வச்சு ஒரு டிவிஷன் மாதிரி பேப்பரை மடக்கிடுங்க. இப்போ நம்மளுக்கு ரவுண்டு கிடைக்கும், இதை வச்சு தான் நம்ம கட் பண்ண போகிறோம். நம்மளுக்கு இப்போ இந்த மாதிரி மூணு சர்க்கிள் கிடைச்சிருக்கு. இதை வச்சு தான் நம்ம கேக்கை கட் பண்ண போகிறோம். இப்போது நம்ம ஃபர்ஸ்ட் லேயர் கேக் எடுத்தாச்சு, அதுக்கு மேலே நான் வந்து பெரிய சைஸ் உள்ளதை வச்சுட்டு ஸ்லோவாக ஒரு நைஃப் இன்சர்ட் பண்ணி மெதுவாக கட் பண்ண போகிறேன். ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு கேக்கை கட் பண்ணி எடுத்துட்டேன், இந்த மாதிரி கிடச்சிருக்கு. மிச்ச பார்ட் இங்கே இருக்குது. இப்போ செகண்ட் லேயர், இப்போ இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இதே மாதிரி எல்லா கேக்குக்கும் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக நிதானமாக பொறுமையாக பண்ணுங்கள். ஸோ எல்லா கேக்ஸ்லையுமே நான் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். ப்ளூ ரெட். இப்போ நம்ம எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஃப்ராஸ்டிங் ரெடி பண்ணிடுறேன். ஸோ எல்லாமே செட்டாக ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து போர்டெலாம் ரெடி பண்ணியாச்சு. மேலே லைட்டாக க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க கேக் நிற்கிறதுக்காக. ஃபர்ஸ்ட் நான் ப்ளூ கலர் வைக்கிறேன். சைட்லெல்லாம் க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நான் ரெட் போடுறேன். ஸோ நல்லா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே சுகர் சிரப் அப்ளை பண்ணிக்கோங்க.
sugar syrup la apply paniyaachu ipo idhukku mela nama cream as usual apply pannidalam idhukku adutha white layer அதே process repeat பண்ணுங்க மூணு லேயர் வச்ச பிறகு மேலே ஃபுல்லாக க்ரீம் அப்ளை பண்ணி ஒரு க்ரம் கோட் கொடுத்துருங்க ஓவராலாக கேக்கை வந்து ஒரு நல்ல ஒரு க்ரம் கோட் கொடுத்துட்டேன் இது ஒரு 30 மினிட்ஸ் to 1 hour ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும் அதுக்கப்புறமா நான் அவுட்டர் லேயர் கொடுக்கலாம் கேக் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கும் போதே மிச்சம் இருக்க க்ரீமில் வந்து நான் ரெண்டு பாகமாக பிரித்து ஒன்றில் வந்து ப்ளூ கலர் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இன்னொரு இதில் வந்து ரெட் கலர் மிக்ஸ் பண்ணி அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் மிச்சம் ஒயிட் வந்து அப்படியே இருக்கு இப்போ மூணு கலர்ஸ் ரெடியாக இருக்கு ரெட்டு ப்ளூ ஒயிட் நான் அதை தனித்தனியாக மூணுத்தையும் வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு வச்சுருக்கேன் நார்மல் நாசலில் போட்டிருக்கேன் ஸோ இந்த மாதிரி அதை வந்து டேபிளில் சுற்றிட்டே நம்ம மேலே டெக்கரேஷன் கொடுக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் லேயர் வந்து ப்ளூ போட்டிருக்கேன் அடுத்தது வந்து ஒயிட் அதுக்கப்புறமா ரெட் கலர் மூணு கலர்ஸையும் நான் வந்து தனித்தனியாக போட்டு மேலே டெக்கரேட் பண்ணியாச்சு இப்ப
இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பேட்சில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சைடில் வச்சு நான் டேபிளை சுற்றிட்டே வரேன். ஸோ ஈவனாக அது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்காக கொஞ்சம் எனக்கு அந்த க்ரீம்லாம் வெளியில் வந்தது, பட் நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணி சம்ஹவ் மேனேஜ் பண்ணிட்டேன். ஸோ மேலே வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு ஒரே சரிசமமாக பண்ணிவிட்டு நான் வந்து அவெஞ்சர்ஸ் தீமோட அந்த ஐசிங் பேப்பர் எடுத்து மேலே ஒட்டினேன். ஸோ சைட்லலாம் பார்த்திங்கன்னா கார்னர்ஸில் கொஞ்சம் ப்ளெயினாக இருந்தது. ஸோ அதை டெக்ரேட் பண்ணுறதுக்கு மிச்சம் இருக்கிற அந்த க்ரீமை வந்து ஒன்றா கலந்து அது ஒரு கலர் வந்தது, ஒரு மல்டி கலர் மாதிரி. அதை வச்சு மேலே இந்த மாதிரி நாசில் வச்சு டெக்ரேட் பண்ணிட்டேன். அதே மாதிரி சைட்ஸ்லேயுமே நான் வந்து ஃப்ளார் நாசில் வச்சு டெக்ரேட் பண்ணிட்டேன். நான் நினச்ச மாதிரி டெக்கரேஷன் அவ்வளோ இதுவாக வரல, பட் கேக் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக நல்லா வந்துருந்துச்சு. வந்தவங்க எல்லாருக்குமே கேக் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னாங்க. எக்லெஸ் கேக்குன்னு நம்ப இல்லை ஃபஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது கேக்கு. கட் பண்ணி வெறும் பிக்சர் தான் எடுக்க முடிஞ்சுது, அந்த பிக்சர் தான் அது. ஸோ உள்ளே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோ பார்த்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.